वेलकम टू एम हेच मैक्स चैनल ऐलाम वगुप पर्व मूण पैसे मूणुपुले रेडव सम पाक कोशन पात्र पिन्वर असमपा तीर्त तीर्कोटी कुछ अब नाम मुना सी एक्सो मेवो मंडपिड़ो अंत कंपिड़ी कंपिड़ी वर्द एनकोट कुल्दा पारें फर्स्ट सम पांग एक्स मैनस्ंजु इंग के मु मुलु अब मुलुकल अर्थम मुलु अब मुलुकल सर मैनस्टीमा मैनस्टीसा अभी इन मीनि अब एनकोट मैनस्टीना सैड नम्बर अपना केयो मेडी अब इं सम अपना मैनस्ंजुके अत नंबर मैनस्ालू मैनस्ू मैनस् रे मैनस्ू जीरो रे एक्सट्रा नम्बर पोकटे इतक मुड़वे एनकोट कुण अब मैनस्ंजु वादा ये कुण मैनस्ालू मैनस्ू मैनस् रे मैनस्ू जीरो रेटकना नहीं मूणु नालू कुल सर एक्सट्रा इंतरण एक्सट्रा अब पोकटे अर्थम बुरी इतमी अड़ सम पांग मैनस्ल सीरियद अलग सम इंपुरु अब मैनसाइन कुमार मैनसाइन इतना मैनस्ल मैनस्ल மைனஸ் 7 ஐ விட பெரியது அது பெரியது அல்லது சமம் கொடுத்துட்டாங்க அப்பனா மைனஸ் 7 ஐ விட பெரியதுனா இப்படி தான போகும் அப்பனா மைனஸ் 7 ஐயும் சேர்த்துக்குவீங்க ஆனா இங்க என்ன கொடுத்துக்கறாங்க குறைமுழு அப்பனா y ஓட மதிப்பு மைனஸ் 7 ஐயும் சேர்த்துக்கணும் பெரியதுனா இப்படி வரும் மைனஸ் 6 மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 குறைனா மைனஸ் நம்பர்ஸ் அப்பனா மைனஸ் 1 ஓட நிறுத்திக்கணும் 0 1 2 வராது பென் கோட்ல குறிச்சோம்னா என்ன வரும் மைனஸ் 7 மைனஸ் 6 மைனஸ் 5 மைனஸ் 4 அடுத்து மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 இதோட முடியுது சரிங்களா இவ்வளவுதான் இது இன்கோட்ல குறிச்சறோம் அடுத்து மூணாவது சம் பார்க்கலாம் இப்ப மூணாவது சம் பாருங்க மைனஸ் 4 less than or equal to x அதாவது சிறியது அல்லது சமம் x less than or equal to னா சிறியது அல்லது சமம் x இங்கு x என்பது ஒரு इल अब कुछ इला पारें मैनस्ाल प्लस एट अब मैनस्ाल इं प्लस एटना इंपा इतने इधरकूल इल कुटा इल नम्बर आरमल आरम अना समचि अब एट वो अपना एक्सो मेलिकों रे मू नु आना ये मार्क पड़ी रेंडे मूने नाले अंजी आरे येले एट्टल रहना आरंभ चुकना पुरी दंगला एट्टू आरेकुना इना सामान कुर्ती टांगा ना एट्टू आरेको इधर येल येन अपडीन कुर्तर करना रहता ना मोड़ने लेना आरंभ चुकरो इधर वंदे इधर यदमे कुर्कामा मूल अपडीन कुर्ते नागना माइनस नाले रहने देर तुकनो पुरी दंगला विद्या सॉ मूण एम मैनस्ंजु सीरियद अलग समम रे मैनस्ु इं एम और मुलु मुना नाम चलो मुलुकल मुलुकल अब कुन वो जीरो मिहै वो अब मैनस् नीरो प्लस नंबर इमेल और सैड को प्लस एम इत सैडा मैनस्म सीरियद अलग समम मैनस्टक मैन मैनस्ंजु अच्छा प्लस अंजु सम वो इं प्लस वो अब प्लस अपना मूण एम रेम पेसा और एम अपना ओन अंजे कूटना आना एम वो आरे विपड़ी नम्बर स्रियादा आरे विद अलग सम अपना नम्बर आर वो वो मुकल को अपना कुण नम्बर वो अपना एम वो एप्डीम कुण वो मैनस् मूणु मैनस् रे मैनस्ू जीरो रे वा आर वा समम कुटा नालू अंजु आ मुकल को नहीं मैनस् नंबर एक्तक्री वो इलन को नाम एड़को रे मूल अंजु आ
இதே வந்து முழு எண்ணு கொடுத்துருந்தா 0, 1, 2, 3, 4, 5, 6 இங்கே முழுக்கள்னு கொடுத்துருக்கனால தான் நீங்கள் மைனஸ் நம்பர் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு முடிவு இல்லை, அதனால தான் எக்ஸட்ரா போட்டேன் நான். நான் -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6 இது வரைக்கும் தான், 6 வரைக்கும் தான் சரிங்களா? ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க 6, அதனால 6 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது அஞ்சாவது சம் பாருங்க. இதுலேயே அஞ்சாவது சம், ஒரு ஓவியர் தூரிகையை வாங்குவதற்காக, தூரிகைனா ப்ரஷ் வாங்குவதற்காக 80 to 200 வரை செலவு செய்ய முடியும். அவர்கிட்ட இருக்கிற காசு 80 to 200 இருக்கிறதுலாம் வாங்க முடியும் அவர்னால. ஒரு தூரிகையினுடைய விலை 5, ஒரு ப்ரஷ்ஷோட விலை 5. தூரிகைகள் 6 அடங்கிய மூடிய பெட்டிகளில் மட்டுமே கிடைக்கிறது எனில் அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? அதாவது ஒரு பெட்டியில் 6 இருக்கும், ஒரு பெட்டியில் 6 இருக்கும். ஒரு ப்ரஷ், ஒரு ப்ரஷ்ஷோட விலை 5 ரூபா, ஒரு பெட்டியில் 6 ப்ரஷ் இருக்கும். அப்படின்னா அந்த பெட்டியோட விலை எவ்வளோ வரும்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 6 × 5 பெருக்குனா கிடைச்சிரும் இல்லைங்களா? அதை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒரு தூரிகையின் விலை, ஒரு தூரிகையின் விலை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 5 ரூபா சரிங்களா? 5 ரூபா கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஒரு பெட்டியின் விலை, ஒரு பெட்டியின் விலை எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு பாக்ஸில் 6 தூரிகை இருக்கும், அதில் ஒரு தூரிகையோட விலை 5 ரூபா. அப்படின்னா 6 × 5 எவ்வளவு? 30 ரூபா. அப்படின்னா ஒரு பெட்டியினுடைய விலை எவ்வளவு? 30 ரூபா. அவர்கிட்ட இருக்கிற காசு 80 ரூபாயிலிருந்து 200 ரூபாக்குள்ள இருக்குது. அப்படின்னா எத்தனை பாக்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா? ஒரு பாக்ஸோட விலை 30 ரூபா, ஒரு பாக்ஸோட விலை 30 ரூபா. ரெண்டு பாக்ஸோட விலை எவ்வளவு? 60 ரூபா. மூணு பாக்ஸோட விலை எவ்வளவு? 90 ரூபா. அப்படின்னா 4 பாக்ஸோட விலை 120 ரூபா. 5 பாக்ஸோட விலை எவ்வளவு? 150 ரூபா. 6 பாக்ஸோட விலை எவ்வளவு? 150 ரூபா. 7 பாக்ஸோட விலை 210 ரூபா. இது புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு தூரிகையின் விலை 5, ஒரு பெட்டியின் விலை, ஒரு பெட்டியில் 6 ப்ரஷ் தான் இருக்கும். ஒரு ப்ரஷ்ஷோட விலை 5 ரூபா, அப்படின்னா 6 × 5 = 30 ரூபா. ஒரு பாக்ஸோட விலை 30 ரூபா. அவர் வந்து 80 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் வாங்க முடியும். அப்படின்னா ஒரு பெட்டியினோட விலை 30 ரூபா, ரெண்டு பெட்டியினோட விலை அப்படின்னா 60 ரூபா. அப்படின்னா 3 பெட்டி, 4 பெட்டி, 5, 6, 7 அவர் வந்து எதுக்குள்ளே, எதுலேருந்தா எதுக்குள்ளே தான் வாங்கணும்? 80 to 200 அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அவர் என்ன வாங்கலாம்? 3 பாக்ஸ் வாங்கலாம், 4 பாக்ஸ் வாங்கலாம், 5 பாக்ஸ் வாங்கலாம், 6 பாக்ஸ் வாங்கலாம். இதுக்குள்ளே அவர் எது வேணால் வாங்கிக்கலாம் சரிங்களா? அப்படின்னா எப்படி எழுதலாம்? 3 சிறியது அல்லது சமம் எக்ஸ், சிறியது அல்லது சமம் 6. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 3, 4, 5, 6 பெட்டிகள் அவர் வாங்கலாம் சரிங்களா? இதில் வந்து கண்டிப்பாக அப்படிங்கிறது கிடையாது. 3 வாங்கலாம், 4 வாங்கலாம், 5 வாங்கலாம், 6 வாங்கலாம். 80 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே வாங்கணுங்கிறது தான் அவரோட டார்கெட், வேறு எதுவும் கிடையாது சரிங்களா? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான் சரிங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.